ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.3 கொஷின் நம்பர் 21. கொஷின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 லெட்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 லெட்டர் ஸ்ட்ரிங் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. 4 லெட்டர் ஸ்ட்ரிங்கு. ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 லெட்டர்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு வித் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் எக்ஸாமினேஷன். ஃபோர் லெட்டர் ஸ்ட்ரிங் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் 4 லெட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், லெட்டர் ஆப்ஷன், செலெக்ஷன், அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 4 லெட்டர் ஸ்ட்ரிங் தான் ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் ஆப்ஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா 4 லெட்டருமே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக எடுத்துக்கலாம். 4 டிஸ்டிங், சரிங்களா? 4 லெட்டருமே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸாக எடுத்துக்கலாம். இங்கே என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? இ, எக்ஸ், ஏ, எம், டி, ஓ, ஐ, என். ஸோ ஆக்சுவலாக எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 11 லெட்டர்ஸில் ஏங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, என்னங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஐங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, சரிங்களா? அப்போ லெட்டர் மட்டும் என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னா இ இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஏ, எம், டி, ஐ, ஓ, என். அப்போ இப்போ 4 டிஃப்ரெண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இந்த 4 டோட்டலாக இங்கிற லெட்டர் இருக்குது, எக்ஸ், ஏ, எம், டி, ஓ, ஐஎன், டோட்டலாக இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 8 லெட்டர்ஸ் இருக்குது. நம்ம என்ன ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணோம்னா 4 லெட்டர் ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த 8 லெட்டரில் 4 லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 8C4, செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 8C4. இப்போ அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 8C4 இன்ட்டு ஸ்ட்ரிங்னா என்ன ஃபார்முலானா என் ஃபேக்டோரியல். அப்போ இன்ட்டு இங்கே 4 லெட்டர் ஸ்ட்ரிங் இருந்தாலும் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல், சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு 8C4க்கு வேர்லி பார்த்தீங்கன்னா 8×7×6×5/4 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆல்ரெடி ஒரு 4 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ இந்த 4 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 8×7×6×5 இதை மல்டிபிள் பண்ணினா 1680, சரிங்களா? அடுத்தது செகண்ட் சப் டிவிஷன், 1 செட் ஆஃப் 3 அலைக். இங்கே 3 அலைக்குங்கன்னா ஏங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஐங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு, என்னங்கிற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு. 1 செட் ஆஃப் 3 அலைக். இந்த 3 அலைக்கிலேருந்து ஒரு செட் எடுத்துக்கிறோம், சரிங்களா? அடுத்தது 2 டிஸ்டிங் லெட்டர்ஸ். நம்ம பார்த்தோம்னா 4 லெட்டர் ஸ்ட்ரிங் தான் ஃபார்ம் பண்ணும். இங்கே டோட்டலாக அலைக்கு பார்த்தீங்கன்னா 3 அலைக்கு இருக்குது. ஏங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, ஐங்கிறது 2 டைம்ஸ் வந்திருக்கு, என்னங்கிறது 2 டைம்ஸ். அப்போ இதிலேருந்து ஒரு செட் எடுத்துங்க. அப்போ சப்போஸ் ஏ எடுத்துட்டுனா, ஏங்கிற செட் எடுத்துட்டுனா ஏங்கிறது லெட்டர் பார்த்தீங்கன்னா 2 வந்துடுது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ், ஏஐ என்ன விட்டுருங்க, அடுத்து இருக்கிற டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் இருந்து 2 எடுத்துக்கலாம். இப்போ ஏ வந்து 2 லெட்டர்ஸ் வந்துருச்சு, 2 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் 2 எடுத்துட்டுனா 2+2 4 லெட்டர்ஸ் வந்துடும், சரிங்களா? அப்போ இங்கே எத்தனை அலைக்கு இருக்குது? 3 அலைக்கு இருக்குது. 3 அலைக்கில் இருந்து ஒரு செட் எடுத்துக்கிறோம். இப்போ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3C1, 3 அலைக்கில் இருந்து ஒரு செட் எடுத்துக்கிறோம், 3C1. அப்போ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் என்னென்ன இருக்குது? ஏ விட்டுருங்க. இப்போ இ, எக்ஸ், எம், டி, ஓ, ஐ, என். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ அந்த 7லேருந்து 2 லெட்டர்ஸ் எடுத்துக்கணும். அப்போ 7C2, சரிங்களா? 1 செட் ஆஃப் 3 அலைக். இந்த 3 அலைக்லேருந்து ஒரு செட் எடுத்துக்கிறோம், அதில் 2 லெட்டர் வந்துடும். அப்போ இந்த ஏ விட்டுனா ரிமைனிங் 7 லெட்டர்ஸ் இருக்குது, அந்த 7லேருந்து 2 லெட்டர் எடுத்துக்கணும். அப்போ 7C2, சரிங்களா? இப்போ அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 3C1×7C2×ஸ்ட்ரிங்னாவே என்ன சொன்னேன்,
4 factorial divided by 1 set of 2 alike. A is 2 times. Repetition is the denominator. Now, A is 2 times divided by 2 factorial. Repetition is the denominator. Now, if you simplify the answer, 756. Number of string is n factorial form. 4 letter string is 4 factorial. Repetition on the china, the denominator will be A 2 times repeater divided by 2 factorial. Suppose A is 3 times repeater divided by 3 factorial. Now, the third subdivision 2 set of 3 alike. த்ரீ அலைக்கிலேருந்து டூ செட்ஸ் எடுத்துக்கணும் சரிங்களா. சப்போஸ் ஏஎம் எடுத்துக்கலாம், இல்லை ஐ எடுத்துக்கலாம். இதில் ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது, இதில் ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக 4 லெட்டர்ஸ் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை என் எடுத்துக்கலாம், இல்லை ஐ எடுத்துக்கலாம். அப்போ 2 செட்ஸ் ஆஃப் 3 அலைக், 4 லெட்டர் ஸ்ட்ரிங் தான் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அப்போ ஏவும் என் எடுத்துக்கிட்டால் இதிலே 4 லெட்டர்ஸ் வந்துடும். அப்போ எத்தனை அலைக்கு இருக்குது? 3 இருக்குது. அதில் எத்தனை சூஸ் பண்ணுறோம்? 2 செட்ஸ் ஆஃப் அலை. அப்போ 3C2. அப்போ அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ 3C2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங், 4 லெட்டர் ஸ்ட்ரிங், 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 செட்ஸ் ஆஃப் 3 அலைக்கு எடுத்து 2 செட்ஸ் எடுத்துக்கிறோம்ப்பா. ஏங்கிறது 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு இன்ட்டு. சப்போஸ் ஐ எடுத்திங்கன்னா ஐங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இன்ட்டு டிவைட் 2 ஃபேக்டர் டிவைட் பை 2 ஃபேக்டர். ரிப்பீட்டேஷன் வந்துச்சுன்னா டினாமினேட்டர் எழுதிக்கணும். ஏங்க 2 செட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம், 2 செட்ஸ். இப்போ ஏங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தால் டிவைட் பை 2 ஃபேக்டர். சப்போஸ் ஐ எடுத்துக்கிட்டோன்னா ஐங்கிறது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் இன்ட்டு டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வேல்யூ பார்த்திங்கன்னா 18 வரும். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் ஈக்குவல் டு 1680 ப்ளஸ் 756 ப்ளஸ் 18 இப்போ ஈக்குவல் டு 2454. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2454 சரிங்களா. எக்ஸாமினேஷன் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 லெட்டர்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் கேட்குறாங்க, 4 லெட்டர் ஸ்ட்ரிங். அப்போ நாலுமே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8C4 செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே செட்ஸ் ஆஃப் 3 அலைக்கு இருக்குது, ஏங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது, ஐங்கிறது 2 டைம்ஸ், என்னங்கிறது 2 டைம்ஸ். அப்போ இதிலேருந்து ஒரு செட்டும், டிஃப்ரெண்ட் லெட்டர் வந்து 2 செட் 2 லெட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3C1 இன்ட்டு 7C2ங்கிறது செலெக்ஷன். அடுத்தது 3 செட்ஸ் ஆஃப் அலைக்கில் இருந்து 2 செட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ 3C2 சரிங்களா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2454ங்கிறது ஆன்சராக கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை ஜாயினிங் 15 பாயிண்ட்ஸ் ஆன் த பிளேன் இன் விச் நோ லைன் ஜாயினிங் எனி 3 பாயிண்ட்ஸ். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15. ஸோ நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாமல் 3 பாயிண்ட்ஸ் தேவை. ட்ரையாங்கிளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்னால் 3 பாயிண்ட்ஸ். அப்போ 15 பாயிண்ட்ஸில் வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், 15C3 சரிங்களா. இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னாவே 3 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை. அப்போ டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிவன் பாயிண்ட்ஸ் 15. அப்போ 15லேருந்து 3 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணோம். அப்போ 15C3 சூசனாகவே காம்பினேஷன். அப்போ 15C3 இப்போ 15C3 வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 14 இன்ட்டு 13 டிவைட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ இந்த 3யும் 15 கேன்சல் பண்ணிங்கன்னா 5, இந்த 2 14 கேன்சல் பண்ணிங்கன்னா 7. இப்போ 5 இன்ட்டு 7 இன்ட்டு 13. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 455. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 455 சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்டு பை 15 பாயிண்ட்ஸ் இன் விச் 7 ஆஃப் தெம் லைஸ் ஆன் த லைன் அண்ட் த ரிமைனிங் 8 ஆன் த அனதர் பேரலல் லைன்ஸ். சரிங்களா. டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ 7 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் இருக்குது. 8 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் இருக்குது, சரிங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரல் லைன்லேயும் 8 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரல் லைன்லையும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்டு, சரிங்களா? எத்தனை ட்ரையாங்கிள் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், சப்போஸுங்க அந்த பேர் இப்போ ட்ரையாங்கிள்னாவே கண்டிப்பாக மினிமம் நம்ம ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 வெர்டிசஸ் தேவை. இப்போ இந்த 7 பாயிண்ட்ஸ்லேருந்து நான் ஒரு வெர்டிசஸ் எடுத்துக்கிட்டு இந்த 8 பாயிண்ட்ஸ்லேருந்து 2 வெர்டிசஸ் எடுத்துக்கிறேன். இப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். 7லேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த 8 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம், இல்லையா? ஆர் இன்னொரு கண்டிஷன், இந்த 8 பேரலல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த 7 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 1 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சேம் தான் அது. இல்லைன்னா 7 பாயிண்ட்ஸ்லேருந்து 7 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கங்க, 8 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து சிங்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்துங்க. எப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம், சரிங்களா? ஒன்று 7 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸும் 8 பேரலல் பாயிண்ட்லேருந்து 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆர் 8லேருந்து 2 பாயிண்ட்ஸும் 7லேருந்து 1 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 7லேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், 7 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 எடுத்துக்கலாம். அப்போ 8 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 1 தான் எடுக்கணும். இப்போ 7C2 அண்டு அண்டுனா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 8C1 ஆர் ஆர்னது அடிஷன், இல்லை இன்னொரு கண்டிஷன், இந்த 8 பேரலல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 8C2 அண்டு இந்த 7 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 1 எடுத்துக்கலாம், அப்போ 7C1, சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 7C2 இன்ட்டு 8C1 ஆர்னு அடிஷன், 8 பேரலல்லேருந்து 2 பாயிண்ட்ஸும் 7 பேரலல்லேருந்து 1 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு கண்டிஷன் இருக்குது, 7லேருந்து 2 பாயிண்ட்ஸ், 7 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸும் 8 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஆர் 8 பேரலல் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்டும் 7லேருந்து 1 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவல் டு 7C2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 × 6 டிவைட் பை 2 × 1, 8C1 வேல்யூ 8 ப்ளஸ் 8C2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 × 7 டிவைட் பை 2 × 1, 7C1 வேல்யூ 7 ஈக்குவல் டு 2 கேன்சல் பண்ணினா 7 × 3 = 21. இப்போ 21 × 8 ப்ளஸ் 2 18 கேன்சல் பண்ணால் 4. இப்போ 7 × 7 = 4, 7 × 7 = 28. அப்போ 28 × 7, சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு 21 × 8 = 168 ப்ளஸ் 28 × 7 = 196. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 364, சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 364 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். 7 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரலல் லைனையும் 8 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரலல் லைன்லையும் இருந்துச்சுன்னா நம்மளால் 364 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 24, சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 11 பாயிண்ட்ஸ் இன் எ பிளேன், சரிங்களா? There are 11 points in a plane. No three of these lies in the same straight line except 4 points. And 3 points on the same straight line illa except 4 points. Appa 4 points on the same straight line la irukku. 11 points on the oru plane la irukku. Adula 3 points pathina ore straight line la illa except 4 points. Appa 4 points on the ore straight line la irukku nu artham, seringla? Which are collinear, seringla? Collinear na same straight line undina collinear nu solluvom. Fine. First subdivision. The number of straight lines that can be obtained from the pairs of these points. Number of straight line kekkranga. Appa number of lines equal to. Appa inda points oli ethana straight line form panna mudiyum, ethana straight line draw panna mudiyum kekkranga. Appa number of straight line equal to. அப்போ டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறது மினிமம் 2 பாயிண்ட்ஸ் தேவை. அப்போ 11C2, சரிங்களா? நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு 11C2 மைனஸ் 4 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
4 points. No three of these lines in the same straight line except to 4 points. 4 points paathina ore line la irukku, ore straight line irukku nu solittanga. அப்ப அந்த 4 points வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால அப்போ அந்த 4 பாயிண்ட்ஸை வந்து இதிலருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ மைனஸ் 4c2. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு மினிமம் 2 பாயிண்ட்ஸ் தேவை. அப்போ இங்கே டோட்டலாக 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ்னால் 11c2 மைனஸ் 4 பாயிண்ட்ஸ் வந்து சேம் லைனில் இருக்குது. சேம் லைனில் இருக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 பாயிண்ட்ஸ் வந்து இப்படி சேம் லைனில் இருந்துச்சுன்னா இப்போ இந்த சேம் லைனில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்னால் அதில் வழியாக ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதனால் -4c2. அப்போ அந்த -4c2 மைனஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த 4 பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். அப்போ +1 வரும். சரிங்களா, அந்த 4 பாயிண்ட்ஸ் வழியாக டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண முடியாது. அதனால் -4c2. 11c2 4 பாயிண்ட்ஸ் வந்து சேம் பேரலல் லைனில் இருக்கிறதுனால அந்த 4 பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ரா பண்ண முடியும். அதனால் அந்த +1 ஆடிங் +1. ஆனால் அந்த 4 பாயிண்ட்ஸ் வழியாக டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வரைய முடியாது, நிறையா ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால் அங்கே -4c2. இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் =11 c2 -4c2 +1. அப்போ 11c2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 × 10 2 × 1 -4c2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × 3 2 × 1 +1. இப்போ கேன்சல் பண்ணினா 5. 11 × 5 -4 × 3 = 12 +1. இப்போ 55 -12 +1 இப்போ ஈக்குவல் டு, சாரி இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 3 = 6. இங்கே 6 வரும். இப்போ 6, இப்போ 55 -6 = 49 +1 அப்போ =50. அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ், அப்போ எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளால் ட்ரா பண்ண முடியுமோ 50 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ட்ரா பண்ண முடியும். அடுத்து செகண்ட் சப்டிஷன். இப்போ செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃபார் விச் த பாயிண்ட்ஸ் ஆர் தியர் வெர்டிசஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் Find the number of triangles that can be formed for which the points are the vertices. அப்போ எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவை? 3 பாயிண்ட்ஸ் தேவை. அப்போ இங்கே டோட்டலாக எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 11 பாயிண்ட்ஸ். 11c3. ஓகே, அங்கே 4 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் லைனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் வழியாக நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ 11c3 மைனஸ் என்ன வரும்? 4c3. 4 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குதுன்னு சொன்னதுனால அந்த 4 பாயிண்ட்ஸ் வழியாக நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் =11c3 -4c3. இப்போ =11 c3க்கு வேல்யூ 11 × 10 × 9 3 ஃபேக்டோரியல்னால் 3 × 2 × 1 மைனஸ் 4c3. 4c3னாலும் 4c1னாலும் சேம் தான். என்சிஆர் ஃபார்முலா என்சிஆர்னாலும் என்-ஆர்னாலும் சேம் தான். இப்போ 4c3னாலும் 4c1னாலும் வேல்யூ சேம் தான். இப்போ 4c1க்கு வேல்யூ 4. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 9 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். 2 5 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 5. இப்போ =160 -4. அப்போ =160. அப்போ எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னா 161 ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். A polygon has 90 diagonals. Find the number of its sides. A polygon has 90 diagonals. Find the number of its sides. So diagonal கொடுத்துட்டு sides கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலான்னா நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா NC2 - N. இதுதான் ஃபார்முலா நம்பர் ஆஃப் டயகனல்ஸ்.
ஏதாவது ஒரு டயகனல்ஸ் இப்போ கேட்குறாங்க, ஏதாவது ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, அதில் எத்தனை டயகனல்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா என்னென்னா என் சி டூ மைனஸ் என், சரிங்களா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம், என்னங்கிறது சைட்ஸு. அப்போ ஸ்கொயர்னா ஃபோர் சைட்ஸ் இருக்குது, அப்போ என்னோட வேல்யூ ஃபோர். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், அப்போ என்னுக்கு பதிலாக ஃபோர் கொடுங்க. அப்போ ஃபோர் சி டூ மைனஸ் ஃபோர் இப்போ ஈக்குவல் டு ஃபோர் சி டூ வேல்யூனா ஃபோர் இன்ட்டு த்ரீ டிவைட் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர், அப்போ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்போ ஈக்குவல் டு டூ. அப்போ ஸ்கொயருக்கு எத்தனை டயகனல்ஸ் இருக்கும், டூ டயகனல்ஸ், சரிங்களா? அதேமாதிரி ரெக்டாங்கிளுக்கும் அதே தான், என் வந்து ஃபோர், ஃபோர் சைட்ஸ் இருக்குது. இப்போ ஃபோர் சி டூ மைனஸ் ஃபோர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு டூ தான் வரும். அப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ்னாவே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? இப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா என்னென்னா என் சி டூ மைனஸ் என் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கிவன் given polygon has 90 diagonals, polygons எத்தனை டயகனல்ஸ் இருக்குன்னா 90 டயகனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. therefore nc2 minus n equal to 90, number of diagonals வந்து 90 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ nc2 minus n equal to 90, find the side number of sides. அப்போ n ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ nc2 minus n equal to 90. அப்போ nc2 க்கு ஃபார்முலா என்ன, n into n minus 1 divided by 2 into 1 minus n equal to 90. அப்போ இந்த 2 ஆல் கிராஸ் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ இந்த n ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணிக்க, அப்போ n ஸ்கொயர் மைனஸ் n இந்த 2 ஆல் கிராஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் டூ என் டிவைட் பை டூ ஈக்குவல் டு 90. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் இந்த 2 இந்த சைடு ஒன்று மல்டிபிள் வந்துடும், அப்போ ஈக்குவல் டு 180. அப்போ n ஸ்கொயர் மைனஸ் த்ரீ என் ப்ளஸ் 180 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 180 ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன், குவாட்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 180 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும், சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணால் 180 ஆட் பண்ணால் மைனஸ் 3, மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 180 ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரணும். அப்போ 15 இன்ட்டு 12, இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ, அப்போ மைனஸ் 15, சரிங்களா? இப்போ மைனஸ் 15 மைனஸ் 12 மல்டிபிள், சாரி மைனஸ் 15 ப்ளஸ் 12 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 180 கிடைக்குது, ஆட் பண்ணால் மைனஸ் 3 கிடைக்குது, சரிங்களா? அப்போ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என் மைனஸ் 15 இன்ட்டு என் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ என் ஈக்குவல் டு 15, அடுத்தது ஆர் என் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் ஜீரோனா இப்போ என் ஈக்குவல் டு மைனஸ் 12. இந்த வேல்யூ வந்து நாட் வேலிட், ஏன்னா சைட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்காது. என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 12, இது வந்து நாட் வேலிட். அப்போ தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவல் டு 15, சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவல் டு 15, சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ்னாவே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க, நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என் சி டூ மைனஸ் என் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க. பாலிகனுக்கு வந்து 90 டயகனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என் சி டூ மைனஸ் என்னோட வேல்யூ வந்து 90, அப்போ என் சி டூக்கு ஃபார்முலா என் இன்ட்டு என் மைனஸ் 1 டிவைட் பை 2 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க, மைனஸ் என் ஈக்குவல் டு 90. இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா டூ ஃபேக்டர் கிடைக்குது. ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 15, அனதர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 12. என்னங்கிறது சைட்ஸு, சைட்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்க பாசிபிளே கிடையாது. அப்போ மைனஸ் 12 இஸ் நாட் வேலிட். அப்போ தேர் ஃபோர் என் ஈக்குவல் 15. அப்போ தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.